நம்மளோட ஜிடிபி வந்து நெகட்டிவ்ல வந்து இருந்து இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான கம்பேக் கொடுத்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இது உண்மையிலே ஒரு வி ஷேப்டு ரெக்கவரி ஸோ இதே மாதிரி வந்து இந்தியா க்ரோத் ரேட்ல போனாங்க அப்படின்னா நம்ம வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல நம்ம தான் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஜிடிபி க்ரோத் கண்ட்ரியா வந்து இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இது வந்து நல்ல குரோத் தானா ஸோ இதை வந்து டூ கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியான க்ரோத் அப்படின்னு வந்து சொல்றாங்களே ஸோ இதை பத்தி என்ன அப்படின்ற டீடெயில் டிஸ்கஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அன் அகாடமி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அஸ்பிரெண்ட்ஸாண்டி நிறைய சீரிஸ் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு வராங்க அவங்க கண்டக்ட் பண்ண சீரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி காம்பேக்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் வந்து கண்டெக்ட் பண்றாங்க ஸோ இந்த சீரிஸ் வந்து எவ்ரி சண்டே பதினோரு மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு வந்து கண்டெக்ட் பண்றாங்க ஸோ இது வந்து ஒரு குயூஸ்ஸு மாதிரி தான் சிக்ஸ்ட்டி மினிட்ஸில் ஃபிஃப்டி சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க ஸோ அந்த கொஸ்டின்ஸெலாம் நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்றோம் எப்படி வந்து அந்த ஒரு காம்பேக்ட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து தராங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா

ஸோ நீங்கள் இந்த ஃபீஸ் அட்டென் பண்ணீங்க இந்த காம்பேக்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கரண்ட் ஆஃபஸில் எந்த லெவலில் இருக்கும் எப்படி வந்து நம்மளோட நாலேஜ் இருக்குது அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த ஒரு சீரிஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ்ஸை என்னோட வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கீங்க அதை யூஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ்லலாம் வந்து ஜாயின் பண்ணி படிக்கும்போது இன்ட்ரூ டென் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால இந்த கோடை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் friends, இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல ஜிடிபி வந்து 20.1% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பாசிட்டிவான growth-ஆ. இது வந்து பாத்தீங்கன்னா கோவிட் பாண்டமிக்னால தான் வந்து இப்படி ஆயிருக்குன்னு சொல்றாங்களே. இதனோட உண்மை நிலை என்ன அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். சோ இதே பாத்தீங்கன்னா இதே மாதிரி லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து 24.4% வந்து ஜிடிபி வந்து கான்ட்ராக்ட் ஆயிருந்து. சோ இந்த தடவை 21.1% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஜிடிபி-ய பொறுத்த வரைக்கும் 4 குவார்ட்டர்ஸா வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 3 3 मंथ्सா வந்து பிரிச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர் அப்படினு போடுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் குவார்டர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த த்ரீ மந்த்ஸில் வந்து நம்ம ஜிடிபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நம்மளுடைய நம்மளோட இன்கம் எப்படி இருக்கு அப்படின்ற பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ஜிடிபியோட க்ரோத் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் அப்படின்றது ஒரு நல்ல குரோத் தான் ஆனால் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த அளவுக்கு க்ரோத் இல்லை ஒரு கம்மியான குரோத் தான் இன்னும் அந்த குரோத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதை எக்ஸாம்பிள் படி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இந்த ஒரு மூணு

ஒன்ல வந்து இப்படி இருக்கு இதே அதை டூ தௌசண்ட் நைன்டீன கம்பேர் பண்ணும்போது அந்த இன்கம் விட கம்மியாக தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன்ல குறைஞ்சு திரும்ப ஏறினால இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் மாதிரி இருக்கு இருந்தாலும் இது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஏன் பார்த்தீங்கன்னா ஸோ போன வருஷம் வந்து நமக்கு லாக்டவுனால தான் இந்த அளவுக்கு வந்து ஜிடிபில இம்பாக்ட் இருக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம் இந்த தடவை நேஷன் வைஸ் லாக்டவுன் போடலனா கூட வந்து ஸ்டேட் வைஸ் எல்லாமே வந்து லாக்டவுன் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குள்ள வந்து லாக் டவுன் போட்டுட்டு தான் இருந்தாங்க நம்மளோட தமிழ்நாட்டில் கூட ஏப்ரல் மேல எல்லாம் வந்து நம்ம தான் வந்து இருந்தோம் ஸோ அந்த மாதிரி பாதி செக்டார்ஸ் ஓப்பனாக இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு க்ரோத் ரேட் கிடைக்கும் போது கண்டிப்பா எல்லா செக்டார்ஸ்க்குமே வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து நல்ல க்ரோத் ரேட் வந்து கிடைச்சிருக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான நியூஸ் எப்படி வந்து நம்ம டுவெண்ட்டி வந்து கான்ட்ராக்ட் ஆகும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொன்னாங்க கண்டிப்பாக இந்தியா வந்து வி ஷேப்டு ரெக்கவரி வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதுதான் வந்து இப்போ மெல்ல மெல்ல வந்து ஆகிட்டு இருக்கு இதே மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோத் ஆயிட்டே போனோம் அடுத்த குவார்ட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போனோம் அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஜிடிபி ஆனால் ஜிடிபி இப்படிலாம் வந்து நம்ம என்னன்னு பார்க்காம இதை மட்டும் வந்து பார்த்தோம் ஸோ உங்களுக்கு ஜிடிபியோட ஃபுல் கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா ஜிடிபி வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி எக்கனாமிக்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்